வெல்கம் டு தஞ்சை தமிழச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா செய்ய போகிறோம். அன்றைக்கி மெக்ரோனி செஞ்சு காமிச்சேன், விஜிடபிள் போடாமல் இன்றைக்கி விஜிடபிளாக போட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நைஸாக பூண்டை வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பூண்டை போட்டுக்கணும், ஆயில் ஊற்றி பூண்டை போட்டு வதக்கணும். இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நைஸாக தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு அதையும் நைஸாக தான் கட் பண்ணி வணங்கி வந்துடுச்சு. இப்போ வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கிறது. பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கணும். இதுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு போடுவோம். இதில் கேரட்டையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் சாப்பிங் பாக்ஸ் காமிச்சேன்னா அதில் தான் இதை வந்து சாப் பண்ணது. அதுவும் இவ்வளோ நைஸாக இருக்குது. தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த பழம், இதையும் நைஸாக கட் பண்ணி வச்சுருவோம். இது எல்லோ கலர் காப்சிகம், இதையும் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கிரீன் கலர். பசங்களுக்கு காயெல்லாம் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரியெல்லாம் பசங்களுக்கு பிடிக்கும் பாஸ்தாலாம், அதனால் காயெல்லாம் இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்துக்கணும். இது வந்து ஸ்வீட் கார்ன், ஆவியில் தான் தண்ணியில் போட்டு வேக வைக்கல, ஆவியில் போட்டு வேக வச்சுருக்குது. இல்லை நைஸாக கட் பண்ணதுனால எல்லாமே வெந்துருச்சு. இது வந்து ஸ்வீட் கார்னை வந்து நம்ம இட்லி ஊற்றுறோன்னா இட்லி பானையில் மேல் தட்டில் இதை வச்சுட்டா வெந்துருவது. தண்ணிக்குள்ளே போட்டு வேகணும்னு தேவை கிடையாது. இதுக்கு காரத்துக்கு சில்லி பேஸ்ட் போடலாம். நான் சில்லி பவுடர் தான் இருக்குது, சில்லி பவுடர் போடுறேன். தனி மிளகாய் தூள் இது. கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன். இது சோயா சாஸ் ரொம்ப ஊற்றுறேன்னா ஒரு டீஸ்பூன், சின்ன ஸ்பூனால் தான் ஊற்றுறேன். நிறையா ஊற்றினா டேஸ்ட் மாறிடும், கசப்பு வந்துடும். எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் தான் நான் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் மட்டும்தான் நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மட்டும்தான் வெளில வாங்குற மாதிரி இருக்கும். நான் முக்கால்வாசி சமையல் பண்ணுறது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் சமையல் செஞ்சு காமிக்கிறேன். இது டொமேட்டோ கெச்சப். இது எல்லார் வீட்லேயுமே கட்டாயம் இருக்கும், சின்ன பசங்க இருக்கிறவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும். மூணு டீஸ்பூன். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது காலையில் டிஃபன் போதும்
செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கும் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஆனால் ஹாட் பாக்ஸில் தான் கொடுக்கணும், ஆறிட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாஸ்தா சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாஃப்டாக ஆகணும், இந்த அளவுக்கு வேகணும். நல்லா கொதிக்கிறப்ப வேகக்குள்ள வந்து நம்ம கொஞ்சமாக 2 டீஸ்பூன் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். அதை குழையாமல் முழுசாக இருக்கும். இது காய்கறியெல்லாம் சேர்த்ததுனால பசங்களுக்கு ஹெல்த்தும் கூட. காயே தெரியல பாருங்க எதுவுமே. இன்னும் நம்ம அடிக்கடி செய்ய போகிறதில்லை, எப்பயோ ஒரு இடத்துல செய்ய போகிறோம். அதனால் காய்கறி நிறைய சேர்த்துக்கலாம். இதில் எவ்வளோ காய் இருந்துச்சு தெரியல பாருங்க, ஃபாஸ்ட்டாலாம் தெரியுது. இது பெப்பர் தூள் லைட்டாக நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், காரம் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். காய்கறியே எதுவுமே தெரியவே இல்லை, சில ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் தெரியுது. முழுசாக இருக்கிறது நல்லது. பசங்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சு போடுங்க. இதில் ஹைலைட்டு சீஸ் தான். இந்த மாதிரி துண்டாக மேலே போட்டால் பசங்க இன்னும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சீஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டாச்சு. இந்த மாதிரி இருக்குது சீஸு, இல்லைன்னா துருவி போடுற மாதிரி பீஸாகவும் இருக்குது, அதை நம்ம துருவி கூட போடலாம். எனக்கு அந்த மாதிரி இல்லை, அதனால தான் இப்படியே பீஸாக துண்டு போட்டிருக்கேன். இது வந்து பிரெட்டில் வைக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும் அளவு. பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. காய்கறி தெரியல, நல்லா வதங்கி பசங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. இதில் கான் மட்டும்தான் தெரியுது. கான் வந்து பசங்க எப்போவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.